நாட்டின் வளமான எதிர்காலத்திற்காக சுதந்திர அமிர்த பெருவிழாவின் அடுத்த 11 மாத காலத்திற்கு தேசப்பற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்க அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். 30வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் கேரள மாநிலம் கோவளத்தில் இன்று தொடங்கியது. கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தின் சார்பில் முதலமைச்சரின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் கடந்த 8 ஆண்டுகளில் மண்டல குழுக்கள் செயல்படும் முறை மாற்றியமைக்கப்பட்டு அதிக கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தின் மூலம் நாட்டின் தேசப்பற்றும் ஒருங்கிணைப்பும் வெளிப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் 26 விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு 9 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 17 விவகாரங்கள் அடுத்த கட்ட ஆலோசனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தென்னிந்தியாவின் வளர்ச்சி மீது பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும், சாகர்மாலா திட்டத்துடன் இணைந்து கடலோர மாநிலங்களை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மாவட்ட அளவில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினாா்.